understand Tamil. I do understand some of Tamil. That is interesting to know. Not very much. I'm not very conversant. But have I got to understand Tamil? Well, if you... It's helpful to understand. But understanding... Like, it's not only a question of understanding the language. It's a question of understanding the problems of the people, the Tamil-speaking people in the country. I think that is the most important. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த வீடியோ அநேகமான நாட்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தமிழ் விளங்குமாண்டு இந்த ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு அவர் சொன்ன கருத்து என்னென்று, அதாவது தனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தமிழ் தெரியும், பெரிய அளவில் தமிழ் தெரியாது. ஏன் கட்டாயம் தமிழ் தெரிய வேணுமா, அல்லாட்டி தமிழ் தெரிகிறது லாங்குவேஜ் தெரிகிறது முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேவையானது தமிழ் மக்களின் பிரச்சனையை தான் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று. அதாவது தமிழ் தெரியாத ஒருவர் தமிழ ஆளவும் அல்லாட்டி தமிழ் மக்களை ஆளவும் ஆசைப்படுவது எங்கே? தமிழ்நாட்டிலையும் இருக்குது, அது இலங்கையிலையும் இருக்குது. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிடியா. ஆனால் இந்த ரணில் ஐயாவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, அதுதான் நெறி என்று. அதாவது ரணில் ஐயா ஒரு காலத்தில், இப்போ ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னோ ஒரு வருடத்துக்கு முன்னோ இங்கிலாந்து வரும்போது இனப்படுகொலையை பற்றி ஒரு தமிழ் ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி எழுப்பினார். அந்த ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பினார். அந்த ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பின அவரை இவர் வாயப்பத்துமாறு எப்படி சொன்னார் என்றால், எனக்கு தமிழ் நன்றாக தெரியும், நீங்கள் தமிழ்லே சொல்லுங்க. ஏன்னா தமிழில் சொன்னால் பக்கத்தில் உள்ள ஆங்கில பத்திரிகைகள் கேட்காதுன்றக்கா. ஸோ அப்படி அன்றைக்கு நிறைவேல செய்த இந்த ரணிலையா இன்றைக்கு சொல்கிறார், எனக்கு தமிழ் தட்டி தட்டி தான் வரும் என்று சொல்லுகின்றார். ஸோ சரி, இப்போ மக்களின் பிரச்சனைக்கு வந்தாலும் மக்களின் பிரச்சனை என்னத்தை இவர் தீர்த்தார். அதாவது இவர் ரணிலையான்றது வந்து உண்மை சொல்லப்போனால் இந்த நாடு வங்க ரோட்டில் போன ஒரு கூட்டத்தில் இருந்தால் உருவானவர் இவர். அந்த கூட்டத்தை கூட இன்னும் கொண்டே ஜெயிலுக்கு போடலை. ஏன்னா அங்கேருந்து உருவானபடியால் அந்த கூட்டம் இன்னும் வெளியெலாம் தெரியுது. யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜபக்ச குடும்பம். அப்போ அந்த கருமங்களை வெளியில் வாழ விட்டுட்டு இவர் வந்து அதாவது தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனையை தீர்க்க போகிறோன்னு சொல்லி, அதாவது இதுவரையும் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அந்த நாடு ஒற்றுமையாக வாழத்தான் எல்லாரும் விருப்பம், ஆனால் அங்கே ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் விடையில்லை. அதாவது சிங்கள அரசியல்வாதிகள்லாம், தமிழ் தெரியாத சிங்கள அரசியல்வாதிகள். ஸோ அப்போ இப்படி கொத்த நிலையில தான் அந்த நாடு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு விடியம் அந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்குது, அது கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு விடியம் இல்லையன்னு இல்லை, அதை நான் ஒத்துக்கொண்டே ஆகணும். அது தமிழர்கள் பாடசாலையில் சிங்களம் படிக்க வேணும், சிங்களவர்கள் தமிழ் படிக்க வேணும். இது ஒரு வரவேற்கத்தக்க விடியம். ஏன்னா அது படித்தா மட்டும்தான் அரசாங்க வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்று கூறினார். கட்டாயம் படிக்க வேண்டிய இல்லை, ஆனால் படித்தா அது அரசாங்க வேலை வாய்ப்பு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு திட்டம். ஆனால் மக்கள் படிக்கிறதை விட்டுட்டு முதல் அரசியல்வாதிகள் படிக்கணும். அரசியல்வாதிகள் தமிழும் சிங்களமும் தெரியாதவன் ஒரு இனி அரசியலில் ஈடுபட இயலாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இன்னும் சிறந்த தீர்வுகள் தமிழர்களுக்கும் கிடைக்கும், சிங்களவர்களுக்கும் கிடைக்கும். அதற்கு பிறகுதான் அந்த நாட்டை ஒழுங்காக ஆள முடியும். தமிழற்ற வழி தெரியாமல், தமிழர் மொழி விளங்காமல் தமிழருக்கு தீர்ப்பு கிடைக்கிறன்றது எப்பவும் சாத்தியமற்ற ஒரு செயல். நன்றி, வணக்கம்.